ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேலியோ டே 12. டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன்னு என்னோட மீல் பிளானும் என்னுடைய வெயிட் பிளஸ் ஹிப் சைஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, பேலியோ டயட் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேருக்கு எப்படி சாப்பிட்றது, எப்ப சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியறது இல்ல. அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு 30-day மீல் பிளான ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு சரியா புரியலனா நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்னோட பேலியோ பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் 3 புல்சை, அவ்வளவுதாங்க. நான் சட்டியில வேகும் போதே அப்படியே எடுத்துட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு த்ராட் சரியில்லை, சோ குரல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு லெமன் ஜூஸும் கலக்கல, ஒன்லி 3 புல்சை மட்டும்தான் இன்றைய பேலியோ பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு பேலியோ லஞ்ச் முழுக்கோழி ரோஸ்ட். முழுக்கோழி வறுவல் அடிக்கடி நான் இதை செஞ்சுக்குவேன், ஏன்னா ஓவன்ல வச்சு ரோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. அது கூட ஹோம் மேட் மயோனைஸ் நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். மயோனைஸ் சக்கரை எல்லாம் போடாம நம்ம பேலியோக்கு தகுந்த மாதிரி வீட்லயே செஞ்சுக்கலாம். சோ நான் ஹோம் மேட் மயோனைஸ் செஞ்சு வச்சிருக்கேன். முழுக்கோழி, இது 1 கிலோ சிக்கன். இது வந்து நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்குவோம், கிரில் சிக்கன் மாதிரி. இன்னைக்கு பேலியோல ஈவினிங் டிஃபன் 1 கப் ஆஃப் டீ, சக்கரை போடாத டீ. கொஞ்சம் நான் பிஸியா இருந்தேன், எனக்கு கொஞ்சம் சிஸ்டத்துல ஒர்க் இருந்ததுனால இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கொடுத்த டீ. இன்னைக்கு நைட் எங்களுடைய பேலியோ டிஷ் ஃபிஷ் ஃப்ரை, எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வச்சிருக்கேன் ஷேலோ ஃப்ரை பண்ணி. சோ இது எல்லா ரெசிபியுமே நம்ம குக்கிங் சேனல் குயின் ஜான்சில அப்டேட் பண்ணிருக்கேன். ரெசிபி வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வெயிட் என்னன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து என் பொண்ணு செஞ்ச ஒரு ஆளு சப்பாத்திய சாப்பிட்டுட்டேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஒரே ஒரு வாய் அப்படின்னு வாங்கி ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுதாங்க நம்ம வந்து டெம்டிங், நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்த முடியாம தான் பேலியோ டயட்ல பிரச்சனையா வருது. இப்போ வெயிட் என்னன்னு பார்க்கலாம். சீட்டிங் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இன்னுமே குறைஞ்சிருக்கும். பட் ஒரு ஆளு சப்பாத்தி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வெயிட் குறையணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயமே இல்ல, ஏன்னா அது உருளைக்கிழங்கு. இது ரொம்பவே தப்புங்க பேலியோல இப்படி சீட்டிங் பண்றது, நீங்க எல்லாம் பண்ணாதீங்க ஓகே. இப்போ ஹிப் சைஸ் என்னன்னு பாத்துக்கலாம். அதேதான் 37 inches. பேலியோ டே 12 ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.